நம்ம தனுஷ் நடிப்பில் அப்கமிங்காக வரப்போகிற 10 படங்கள் பார்க்கலாம். இதில் 5 படங்கள் கன்ஃபார்ம் ஆகிருச்சு, 5 படங்கள் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. குபேரா, சேகர் கமலா டைரக்ஷனில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு பேன் இண்டியா படம். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. இந்த வருஷம் லாஸ்ட் டிசம்பரில் இந்த குபேரா படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இந்த படத்தை நம்ம தனுஷ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் நிறைய சின்ன பசங்க கேரக்டர் தான் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் நம்ம தனுஷ் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் வரப்போகிறாரு. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அடுத்ததாக ஹிந்தி மூவியான தேரே இஷ்க் மே, இந்த படத்தில் நம்ம தனுஷ் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். இந்த வருஷம் லாஸ்ட்டில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக இளையராஜா, இந்த படத்தை கேப்டன் மில்லர் படத்தை டைரக்ஷன் பண்ண அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இளையராஜாவோட பயோபிக் தான் இந்த இளையராஜா படமே. இந்த படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா தான் மியூசிக் போட போகிறாரு. இந்த வருஷம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த 4 படங்களுமே கன்ஃபார்ம் ஆகிருச்சு. நான் சொல்ல 6 படங்களும் இன்னும் அன்கன்ஃபார்மாக தான் இருக்குது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காம்போக்கள் தான். நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் தனுஷ் ஒரு மூவியில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை வண்டபார் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம தனுஷும் எச் வினோத்தும் ஒரு மூவியில் ஜாயின் பண்ண போகிறாங்க. நம்ம தனுஷும் நெல்சன் திலீப் குமாரும் ஒரு மூவியில் கமிட் ஆக போகிறாங்க. நம்ம தனுஷும் வெற்றிமாறன் பிளாக் பஸ்டர் காம்போ இவங்களும் மறுபடியும் ரீஜாயின் பண்ண போகிறாங்க. அது வடசென்னை 2 இருக்குமா இல்லை நியூ மூவியாக இருக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி சில்வர் ராகவன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் 2 படங்களில் நடிக்க போகிறாரு. 1 புதுப்பேட்டை 2, இன்னொன்று 1001 2. பட் இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே போவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம தனுஷ்கிட்ட இப்போ ஸ்டார் படத்தை டைரக்ஷன் பண்ண இல்லைன்னு ஒரு மூவி கதையை சொல்லியிருக்காராம். அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிருச்சுன்னா நம்ம தனுஷ் மற்றும் இளன் காம்போ தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும். இந்த 10 படங்கள் தான் நம்ம தனுஷ்க்கு லைன் அப்பில் இருக்கிற படங்கள், லைன் அப்பில் இருக்கிற டைரக்டர்.